இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இன்றைக்கி நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாளாகவே நமக்கு வந்து சிரிக்கிறதா அழகதா தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்கு. இதில் நேராக வந்து கோபியை குழந்தைங்க வச்சுக்கிறது என்ன, அப்புறம் திருப்பி வாக்கிங் போகும்போது எல்லோரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, தனியாக இன்னொரு குடும்பத்தோடு இருக்காருன்னு தெரிஞ்சும் கூட வந்து பாக்யா மேடம் என்ன சாருக்கு ஹார்ட் அட்டாக் ஒன்றுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறதாகட்டும், அந்த ஒரு இந்த குடும்பம் மட்டும்தான் நிறைய லூசுங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தெருவிலே அந்த ஏரியாவிலே பல பேர் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ கதை போயிட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இது வரைக்கும் காமிக்காத விஷயம், கோபி எங்க தங்குறாரு, எப்படி தூங்குறாரு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கோபிக்கு சாப்பாடு எப்படி தனியா வருதா, ஏன்னா எல்லாரும் டைனிங் டேபிள் ஒன்றும் உட்காந்து சாப்பிடும்போது கோபி மட்டும் எங்க உள்ள ரூம் குள்ள வச்சு சாப்பாடு வைக்க போறாங்களா எல்லாம் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் காமிச்சா நம்மளே வந்து சை அப்படின்னு சொல்லுவாங்கிறது காமிக்காம இருக்காங்களாங்கிறது புரியல. ஆனா அது இப்படியே போச்சு, ஒரே வீட்டில் இருக்காங்களா, ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நானே பாத்துக்கிறேன்னு பாட்டி சொல்லலாம். அதுக்கு பிறகு ஈஸ்வரி வந்து பாக்கியா ஒரு காஃபி போட்டுவரியா, அவனுக்கு ரொம்ப தலைவலிக்குது, அவர் பிளாக் காஃபி போட்டுவா என் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா வந்து நேரம் வந்து தண்ணியை கொதிக்கு கொதிக்கி மூஞ்சில ஊத்தி விட்டுருவாங்க அளவுக்கு கோவம் வந்துடும் கண்டிப்பா வந்து பாக்கியாவுக்கு. ஆனா பாக்கியா அந்த கோபத்தை எப்படி காமிக்க போறாங்க, நம்ம வந்து பாக்கியாவுடைய வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், நான் கிளம்புறேன்னு கிளம்பிருக்கணும். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாத்தா சத்தியம் வாங்கினாரு, பாட்டி சத்தியம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் குழந்தை சத்தியம் வாங்கிச்சு இங்க உட்காந்துருக்காங்க. இந்த சமயத்துலயாச்சும் அவங்க கோபத்தை வெளிப்படுத்தணும், ஏன்னா வந்து இங்கே வந்து இருக்க வச்சுட்டு மொத்தமா அவர் இங்க இருக்க வச்சுட்டு அங்க போவே கூடாதுன்னா என்ன அர்த்தத்துல வந்து போகக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. ஏன்னா அவர் இன்னொரு கல்யாணத்தை பட்டு போயிட்டாரு, போனவரை போயிட்டு வந்து என்ன வா ஏய் அவங்க கூட நான் பேசுறேன், அவங்க கூட பேசாது வா 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 அப்படின்னு தரதான் எடுத்து வரதை ஸ்டாப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா வந்து பாக்கியா இவரை வந்து வெளில போ, இதுக்கு மேல வந்து சும்மா நான் இதுதான் முன்னாடியே சொன்னேன் நான் பாத்துக்க முடியாது, என் கிட்ட வந்துடும் இவர் மூஞ்சி எனக்கு பார்க்க பிடிக்குங்கிறதான் யோசிச்சு பார்த்தேன், இது என் வீடு நீ உங்க பையனை உடனடியாக வெளில போக சொல்லுங்க இல்லைனா அவ்வளவுதான் அப்படின்னு கோவப்படுவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா கோவப்படுற வரைக்கும் இழு இழு இழுன்னு இழுப்பாங்க போற, இதுக்கு நடுவில் இந்த மாலினி விவகாரத்தெல்லாம் பார்த்தா அதை விட இன்னும் கொடுமையா இருக்கு, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு